ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சரண் கிச்சன் குடியாத்தம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் குடிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கஞ்சி இது. பால்வாடியில் சத்து மாவு கொடுப்பாங்க, சில பேர் முடியாதனால அதை கொடுப்பாங்க. அதனால் என்ன ஸ்ட்ரென்த்துக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லைன்னா அதில் என்ன போகிறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி கஞ்சி அரைச்சி கொடுத்தோம்னா எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க நல்லா குண்டாக கொழு கொழுன்னு ஆயிடுவாங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க, எந்த நோயும் வராது அவங்களுக்கு. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குதோ, எல்லா தானிய வகைகள்லேருந்து அரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், கொள்ளு, எல்லாமே A to Z எத்தனை வகை வீட்டில் இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் இன்றைக்கி அந்த கஞ்சி மாவு செய்ய போகிறேன். என் பொண்ணு எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப கொழு கொழுன்னு அழகாக இருப்பாள். இந்த கஞ்சி மாவு தான் நான் காலையிலேயும் சாயந்தரமும் அவளுக்கு தரேன். அந்த கஞ்சி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இப்போ அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழம் எடுத்துன்னு இருக்கேன். கருப்பு மூக்கடலை 100 கிராம் போட்டால் போதும். வெள்ளை மூக்கடலை 100 கிராம், பச்சை பயிறு 100 கிராம், எல்லாமே 100 கிராம் போட்டால் போதும். பச்சை பட்டாணி 100 கிராம், முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் தான் போட போகிறேன். பாதாம் எல்லாம் மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. பாதாம், முந்திரி, திராட்சைலாம் சாப்பிட்டா முடிஞ்சால் நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம், வால்நட் கூட சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் இருந்து வச்சு செய்கிறேன். பாதாம் வந்து 1/4 கிலோ எடுத்துன்னு இருக்கேன். நான் கருப்பு திராட்சை எடுத்துன்னு இருக்கேன் 1/4 கிலோ. ரொம்ப ரொம்ப முக்கியமானது எள்ளு. எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் பசங்க கொழு கொழுன்னு ஆயிடுவாங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்குது. நான் 100 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துன்னு இருக்கேன். இன்னும் நிறைய பொருள் இதில் சேர்ப்பேன், 1 by 1 காமிக்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ அளவு புழுங்கல் அரிசி எடுத்துன்னு இருக்கேன். 150 கிராம் பச்சை அரிசி. பச்சை அரிசி கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா வயிறு வலி வந்துடும் குழந்தைங்களுக்கு. இது கூடவே இன்னும் நான் கம்பு, கேவுரு, கோதுமை, கடல எல்லாமே சேர்க்க போகிறேன். என்கிட்ட வந்து கம்பு, கேழ்வரகு, கோதுமை வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அது லைட்டாக வறுத்து அதை நான் சேர்த்துக்க போகிறேன் இதோட. வாங்க, இதெல்லாம் நம்ம இப்போ 1 by 1 வறுத்து எடுத்துக்க போகிறோம். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. உங்களால் முடிஞ்சால் இதை முளை கட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஆனால் நான் இன்றைக்கி அப்படியே தான் வறுக்க போகிறேன் இது எல்லாத்தையும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. வெறும்னே கடாய் வச்சு அப்படியே 1 by 1 எல்லா பொருளையும் வறுத்து வறுத்து எடுத்துக்கணும். ஒன்று ஒன்று ஒரு நேரத்தில் வறுப்படும், அதனால் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க, ஒரு கடாய் ஒன்று வச்சு கேஸ் பற்ற வச்சு முதல்ல நான் புழுங்கல் அரிசி வறுத்து எடுத்துக்க போகிறேன். வறுப்பட்டு வச்சு வைக்கலாம். பச்சை அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உளுத்தம்பருப்புங்க 1/4 கிலோ அளவு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்கு. உளுத்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உளுத்தம்பருப்பு, கலக்காய் கொட்டை, வேர்க்கடலை. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சில பேர் நல்லா வச்சுருப்பாங்க, நிறைய வேர்க்கடலை இருக்கும், நிறைய சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த், நல்லா கொழு கொழுன்னு ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்க. இன்னும் தோலோடு இருக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்திங்க ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம். சோரம்பருப்பு 100 கிராம் அளவு வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம். கருப்பு பிச்சு எடுத்துடலாம். கருப்பு மூக்கல்ல இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. வெள்ளை மூக்கல்ல பச்சை பட்டாணி பருக்குறதுனால் லைட்டாக செவந்தா போதும், கருக விட்டுறாதீங்க. அப்புறம் கஞ்சி வந்து கசப்பாயிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது 6 மாதம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், தைரியமாக கொடுக்கலாம். நீங்கள் வறுப்பட்டுருச்சு பாருங்கள், எடுத்துடலாம். வேர்க்கடலை என்கிட்ட கொஞ்சம் 5 அளவு 100 கிராம் அளவு போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்தால் நீங்கள் 1/2 கிலோ அளவு கூட போட்டுக்கலாம். வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம். முந்திரி லைட் சிவந்த போதும். பாதாம்
இதிலே கடலை போட்டுக்கலாம், ஏன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் வறுத்துடும். ஒரு 100 கிராம் அளவு கடலை போட்டுக்கிறேன் நான். போதும், இறக்கலாம். இதை திராட்சை வறுக்க வேண்டியதில் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டோம். திராட்சை அப்படியே போட்டுக்கலாம். எள்ளு படப்படன்னு வெடிக்கும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். எள்ளு கூடவே சீரகம், மிளகு 2 ஸ்பூன். சீரகமும் மிளகும் நம்மளுக்கு ஜீரண சக்தி கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். சோம்பு, இதெல்லாம் ஜீரணத்துக்காக கொடுக்குறோம், ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் 4 ஏலக்காய் இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், படப்படன்னு வெடியுது. வெடிச்சு முடிச்சு இறக்கலாம். வந்தாங்க, இறக்கலாம். இப்போ நம்ம பைத்தியம் பருப்பு 100 கிராம், இது ஒரு பிடிச்சு இறக்கலாம். பேரிச்சி மரம் நான் கொட்டையோடு எடுத்து வாங்கிக்கிறேன். இது கொட்டையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நம்மக்கிட்ட இருந்த எல்லா பொருளும் நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், மொத்தம் 20 வகையான பொருள் வருது. 3 விதமான மாவு சேர்க்க போகிறேன் நான். கேழ்வரகு, கம்பு, கோதுமை வந்து மாவு லைட்டாக சூடு பண்ணி போட்டுக்கினா போதும் நம்மளுக்கு. இதை அரைச்சிட்டு இருக்க சேர்த்துக்கலாம். அப்படி அரைக்காமல் மாவு இருந்ததா நீங்கள் எல்லாத்தையும் வறுத்து போட்டுக்கோங்க. கேவரு, கம்பு, கோதுமை எல்லாத்தையும் வறுத்து போட்டுக்கோங்க. வறுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பேரிச்சி மரம் கொட்டைதான் எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம பேரிச்சி மரம் இருக்கிற கொட்டைலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே இதோட கலந்துக்கு போகிறோம். தனியாக அரைக்க முடியாது, நான் கலந்து தான் அரைக்க முடியும். இதை வந்து நீங்கள் வீட்டிலே தான் மிக்சியிலே அரைச்சிக்கணும். கடையில் கொடுத்து அரைச்சிங்கன்னா பேரிச்சி பழமும் திராட்சையும் போட்டு அரைச்சி கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் அரைக்க முடியலன்னா பேரிச்சி பழமும் திராட்சையும் நீங்கள் போடாதீங்க, அப்படியே அரைச்சி கொடு அப்படியே அரைச்சிடுங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துட்டு இது அவ்வளோ நைஸாக இருக்காது. அதனால் ஒரு ஜல்லடை வச்சு, மாவு ஜல்லிக்கிற ஜல்லடை வச்சு நம்ம ஜல்லிச்சு எடுத்துக்க போகிறோம். பெரியவனாக இருந்தால் அப்படியே குடிச்சிக்கலாம். இது குழந்தைங்கன்றதுக்காக நம்ம இதை ஜல்லிச்சு தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜல்லிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம் நம்ம இவ்வளோ நைஸாக. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ மாவு இந்த அளவுக்கு நைஸாக ஜல்லிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், இருந்தாலும் நல்ல ஸ்ட்ரென்த்து. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு நோய் வந்துச்சு. ஒரு 1 கிலோ நோயே மீந்துருச்சு. இது ஏதாவது கேவரு அரைக்கும் போது போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கோதுமை கேவரு இது அரைச்சாலுமே அது தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ நான் இதில் கம்பு மாவு ஏற்கனவே போட்டுட்டேன் 2 டம்ளர். இப்போ கோதுமை மாவு 2 டம்ளர் போட்டுக்கிறேன். 100 கிராம் மாவு அளவுக்கு போட்டுக்கினேன் கோதுமை மாவு. இது கோதுமை அரைச்சது தான் நாங்கள் வீட்டிலே. கேவரு மாவு 1/4 கிலோ அளவு போட்டுக்கலாம். கேவரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்கு. நான் 1/4 கிலோ மாவு கேவரு மாவு போட்டுக்கினேன். உப்பு, தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா மாவு வந்து வண்டு வந்துடும், பூச்சியில் வந்துடும். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கினேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதை ஒரு பேப்பரில் கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் எப்படி வந்து கஞ்சி செய்யுதுன்னு காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு பாலில் தான் கஞ்சி செஞ்சு தரணும், பெரியவங்களுக்கு தண்ணி ஊற்றி கூட செஞ்சு தரலாம். அவங்க இனிப்பு பிடிச்சா இனிப்பு போட்டு செஞ்சு தரணும், சக்கரை அப்படிலாம் உப்பு போட்டு செஞ்சு தரணும். வாங்க, எப்படி கஞ்சி செய்யணும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது 6 பிறகு ஒரு கவரில் போட்டு இல்லை டப்பாவில் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது 1-6 மாதத்துக்கு வரும், குழந்தைங்களுக்கு கெடாது. நான் 100 பால் எடுத்துன்னு இருக்கேன் குழந்தைக்கு. இது பெரியவனுக்காக இருந்தால் 1/2 கிளாஸ் பால், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் இல்லை
வெறும் பால் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச மாவு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் நான். அதில் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். எனக்கு வந்து 10 மாதம் குழந்த இருக்குது, அதனால் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 6 மாதம் குழந்தையாக இருந்தால் அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு கஞ்சி செஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நான், ஏன்னா குழந்தைக்குன்றதுக்காக நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை கஞ்சி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு கேஸ் பற்ற வச்சுக்கோங்க, ஃபுல்லாக சிம்மில் வச்சு கஞ்சி செஞ்சுக்கோங்க. கலக்கினே இருக்கணும், இல்லைன்னா கட்டி போட்டுருவோம். இது பெரியவங்களுக்காக இருந்தால் 3 ஸ்பூன் போட்டு 1 கிளாஸ் தண்ணி பால் 2 கலந்து ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இது கலக்கினே இருக்கணும். 1/4 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். குழந்தைங்க நல்லா மூளை வளர்ச்சி. பெரியவங்களுக்காக இருந்தால் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி தண்ணியை குழந்தைக்குன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக செஞ்சுட்டு போகிறேன். ஸ்பூனில் எடுத்து ஊற்ற அளவுக்கு இருக்கணும் குழந்தைக்கு. பாருங்கள் எப்படி திக்காக இருக்கு பாருங்கள். இந்த கஞ்சி நம்ம கொஞ்சம் போட்டவே நிறைய கஞ்சி வரும். இது காலையில் சாயந்தரம் வந்து இதுதான் அவங்களுக்கு ஃபுட்டாக கொடுக்கணும். நம்ம 2 வேளை கொடுக்கணும். பாருங்க திக்காயிடுச்சு, இந்த திக்கனை போதும். பாருங்க இந்த அளவுக்கு திக்கு இருந்தால் போதும், இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இது 6 அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. நல்லா கொழு கொழுன்னு குண்டாகுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரண் கிச்சன் குடியாத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.